இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோக்கள் தினந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் தனியொருவன் சுரேஷ் பேசுகிறேன். நம்மளுடைய தனியொருவன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய விழிப்புணர்வு வீடியோக்களை நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை வந்து ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நம்ம வந்து சம்மந்தப்பட்ட துறையுடைய அலுவலர்களுக்கு நம்ம அணுகி அந்த தேவையை நம்ம வந்து பூர்த்தி செய்வோம். இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் மதுரையை சேர்ந்த நம்முடைய காசி விஸ்வநாதன் அப்படிங்கிற நம்முடைய நண்பர் வந்து ஒரு புதுமையான ஒரு வழிமுறையை வந்து கையாண்டுருக்கிறாங்க. நமக்கு இது வந்து புதுசாக தெரியுது. என்ன அப்படின்னா, இணைய வழியாக காவல்துறைக்கு புகார் தெரிவித்து அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய பள்ளங்களை சரி பண்ணியிருக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ரோடு பள்ளமாக இருக்குது, இதுக்கு எதுக்கு வந்து காவல்துறைக்கு வந்து புகார் தெரிவிக்கணும், இது ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன தகவல் அப்படின்னா, மதுரையில் சில இடங்களில் வந்து ஆங்காங்கே வந்து பள்ளம் இருக்குது. அப்போது அந்த பள்ளத்தை சரி செய்வதற்கு நம்முடைய நண்பர் வந்து சம்மந்தப்பட்ட ஊழியர்களுக்கு வந்து தகவல் வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாமே ஆன்லைனில் வந்து தெரிவிக்கிறாங்க. அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. ஒரு கட்டத்தில் வந்து ஐபிசி செக்ஷன் 304A அப்படிங்கிற பிரிவில் ஆன்லைன் மூலமாக காவல்துறைக்கு வந்து ஒரு புகார் வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பிரிவின் கீழே நான் வந்து சம்மந்தப்பட்ட அந்த ஊழியர்கள் மீது நான் வந்து புகார் தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி வந்து உயிர் சேதம் ஏற்படுவதற்கு இல்லாட்டி உயிரே போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த பள்ளங்களை சரி செய்ய நான் வந்து பலமுறை மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கலை. அலட்சியமாக இருக்கிறாங்க, அஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. அப்போது அந்த பிரிவின் படி பார்த்தா அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மனுக்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க. 304A ஐபிசி செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மரணம் விளைவிக்கக்கூடிய ஒரு அலட்சியமாக இருப்பதோ அஜாக்கிரதையாக இருப்பதோ அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை ஒரு பொது ஊழியர் வந்து செயல்பட்டார் அப்படின்னா அவர் மீது வந்து நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த பள்ளத்தை வந்து சம்மந்தப்பட்ட ஊழியர்கள் கவனத்துக்கு கொண்டு போய் அவங்க சரி செய்யாத போது அந்த உயிர் சேதம் ஏதாவது ஏற்பட்டால் அதற்கு வந்து அவங்க தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த செக்ஷன் வந்து பயன்படுத்துகிறாங்க. 2 நாட்களுக்குள்ளேயே வந்து அந்த பள்ளம் வந்து சரி செய்யப்படுகிறது. அது சம்மந்தமான பதிவு நேற்று முகநூலில் வந்து நண்பர்கள் வந்து பதிவு செஞ்சாங்க. இதை நான் அவங்ககிட்ட வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறேன். இது சம்மந்தமாக நம்முடைய நண்பர், அதை நடவடிக்கை எடுக்க வைத்த நண்பர் காசி விஸ்வநாதன் அவர்கள் வந்து தொலைபேசி வாயிலாக நம்ம அவங்கள வந்து பேட்டி எடுத்தோம். அது என்ன தகவல், அது எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் அவருடைய பேட்டியை நம்முடைய ஆடியோவாக நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். இதிலேருந்து நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்கலாம்னா, தெருக்களில் மின் கம்பம் இருக்கும். அந்த கம்பங்கள் பார்த்திங்கன்னா பல வருடங்களாக மழையால் வந்து சேவைப்படுத்தி ஆங்காங்கே வந்து கம்பியெல்லாம் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ இதை பற்றி நம்ம வந்து ஊழியர்கள்ட்ட வந்து தகவல் தெரிவிக்கும் போது இன்னும் இருக்கட்டுங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாங்க விடுங்க அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக சொல்லிக்கிட்டே போவாங்க. கம்பியெல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு பழத்தை காத்தோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு டயத்தில் வந்து அது விழுந்துச்சு அப்படின்னா அங்கேயும் உயிர் சேதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான இடங்களில் சம்மந்தப்பட்ட துறைக்கு நம்ம வந்து தகவல் தெரிவித்து அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம். ஐபிசி செக்ஷன் 304A படி ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினோம்னா கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் அதுவும் தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நமக்கு அந்த தகவல் தெரியலை அப்படின்னா இனிமேலும் நம்ம வந்து இதை வந்து சரியாக வந்து பயன்படுத்துவோம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து சம்மந்தப்பட்ட துறைக்கு நம்ம வந்து முதல்ல வந்து தகவல் தெரிவிச்சிருக்கிறோம். அவங்களுக்கு கால அவகாசம் 30 நாள் வரைக்கும் நம்ம வந்து கால அவகாசம் கொடுத்த பிறகு நம்ம இந்த ஐபிசி செக்ஷன் 304A படி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கூட நம்ம வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 வாரத்துக்குள்ளேயே அவங்க வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. சட்டப்பிரிவுகளும் சட்டமும் தெரியாதனால தான் நம்ம ஆங்காங்கே அலைக்கழிக்கப்படுகிறோம். 30 நாளில் செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு நம்ம 1 வருஷம் 2 வருஷம் கூட காத்திருக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் சட்டங்களையும் தெரிஞ்சுக்கிடுவோம், சட்டப்பிரிவுகளையும் தெரிஞ்சுக்கிடுவோம். அப்போ தான் நமக்கான தேவையை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும். மீண்டும் நம்ம வேறு தகவல்களும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் காசி விஸ்வநாதன்.
வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கம்ண்ணா. ம், சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நேற்று வந்து சோசியல் மீடியால வந்து ஒரு பதிவு ஒன்று வந்து பார்த்தோம். அதாவது ஐபிசி முடித்த நாள் ஏன் கீழே வந்து ஆன்லைன் மூலயமாக வந்து புகார் தெரிவிச்சு ஒரு பாலத்தை வந்து சரி பண்ணதா. இப்ப பொதுவா இதுல என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு பாலம் வந்து மோசமா இருக்கு, ரோடு மோசமா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து உள்ளாட்சிகள்ல இருக்கக்கூடிய இப்ப பேரூராட்சியோ நகராட்சியோ நெடுஞ்சாலைத்துறைக்கு நம்ம வந்து மனு கொடுப்போம், ஆன்லைன் மூலயமா தெரிவிப்போம். இப்போ இது வந்து வித்தியாசமா ரோடு சாலை சம்பந்தமான ஒரு அடிப்படை தேவையான ஒரு விஷயத்துக்கு எந்த தேவைக்கு போலீஸ்ல நீங்க வந்து அந்த புகார் தெரிவிச்சீங்க? ஐபிசி முடித்தினாலேயே என்ன சொல்லுது அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது ஹிஸ்டரி மோக்கணும் ஆரம்பம் சொல்லிடுறாங்க, புரியும் உங்களுக்கு. சொல்ல ரோடுன்றது பாத்தீங்கன்னா, மதுரையை பொறுத்த மதுரை கார்பரேஷன் தான் டவுனுக்குள்ள அவங்க தான் மெயின்டைன் பண்றாங்க. ரோடோட மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா மதுரை கார்பரேஷன்ல பாத்தீங்கன்னா அந்தந்த ஜோன்ல தான் மெயின்டைன் பண்றாங்க, ஓகேங்களா? சோ இந்த பக்கம் நான் அங்க போற அந்த மஜ்ராபூர் பாலம்ன்றது பாத்தீங்கன்னா, அது சிட்டியோட லிமிட்ல தான் வருது பாத்தீங்கன்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பள்ளம் மேடா இருக்கு ரூட்ல. சோ இத கார்ல போறவங்க பஸ்ல போறவங்க ஈஸியா கடந்து போயிடுவாங்க. ஆனா கடந்து அது பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர டூ வீலர்ல போறவங்க பாத்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் கவனம் இல்லாம போனாங்கன்னா தடுமாறிடுவாங்க. ரெண்டாவது கைப்பிடி சுவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசா தான் இருக்கும், கொஞ்சம் நிலை தடுமாறி இடிச்சாங்கன்னா கீழே மேலே கீழே வந்துருவாங்க. அந்த உயரத்துக்கு தான் இருக்கும் ஹைட்டே. ஸோ இது பார்த்துதான் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம மதுரை கார்பரேஷனுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் கம்ப்ளைண்ட் பண்றோம் முதல்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மெயில்ல கம்யூனிகேட் பண்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிட்டி இன்ஜினியர் இருப்பாரு, அவர்கிட்ட தெரிவிக்கிறோம். அதுக்கடுத்து கமிஷனருக்கும் தெரிவிக்கிறோம், வாட்ஸ்அப் தெரிவிக்கிறோம். அந்த சொன்னா அவங்க யாரு எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. எல்லாமே நீங்க வந்து ஆன்லைன் மூலமா அவங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்ல எல்லாமே ஆன்லைனா பண்றேன். நான் மேனுவல் இன்டர்பிரேஷன் கொடுக்கறதே கிடையாது. சரிண்ணா, சரி சரிங்களா. சோ இது எல்லாத்தையுமே ஆன்லைன்ல கொடுத்துரும், அதுக்கடுத்தும் எந்த நடவடிக்கையும் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்றோம்னா, நம்ம வந்து நம்ம மாநகராட்சியோட கமிஷனர் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறோம். நம்ம வேலை கழுவின் காரணமாக நம்ம போறதும் அவர் இருக்க மாட்டாரு, அவர் இருக்க போக முடியாது. அதனால பாத்தீங்கன்னா ஃபைனலா யூஸ் என்ன பண்ணா, ஐபிசி செக்ஷன் 304 வந்து நான் தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதுல ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ச் பண்றேன். அதுல என்ன போட்டேன்னா செக்ஷன் 304A ஆஃப் ஐபிசி கோட் பண்றேன். அது என்ன பண்ணா, உயிருக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் அங்க இருக்கும்போது, ஓகேங்களா, அதை வந்து நம்ம புகாரா தெரியும், அதை வந்து சரி பண்ண வேண்டிய பொறுப்பு அந்தந்த அலுவலகங்களுக்கு உண்டு, பொது அலுவலகம் உண்டு. அப்படிங்கும் போது இந்த ரோட வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னா மதுரை மாநகராட்சியும் அதனால அலுவலர்களும் மெயின்டைன் பண்ணணும். அவங்க அதை பண்ணாம இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்ல இந்த கம்ப்ளைண்ட் லாஸ்ட் பண்றாங்க. நான் இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நீங்க யாரும் நடவடிக்கை எடுக்கல, இதனால மக்களுக்கு உயிர் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கான பொறுப்பு நீங்கன்னா இவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க, அதனால இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ண உடனே ஒரு நல்ல உள்ள குண்ட அலுவலர்கள் பார்வைக்கு இது போனால பாத்தீங்கன்னா, அதை ஒரு விரைவா வந்து உரிய அலுவலர் தெரிவிச்சு விரைவா நடவடிக்கை எடுத்து அதை அந்த பாலத்தோட பள்ளங்களை சரி பண்ணி கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுதான் ஒரு கஷ்ட விஷயம். அதுதான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதுக்கப்புறம் உங்களை தொடர்பு கொண்டாங்களா? அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அபிஷியல் கால் பண்ணி சார் இந்த மாதிரி ரோட் போட்டாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட தேவை வந்து யாரையும் வந்து காயப்படுத்துறதோ பழிவாங்கிறதோ இல்ல, பொதுமக்கள் பாதுகாப்பா போயிட்டு வந்துட்டாலே போதுமானது நம்ம பொறுத்தளவுக்கு. இது போலீஸ்ல ஆன்லைன்ல பதிவு பண்ண எத்தனை நாள்ல சரி பண்ணாங்க? ஒரு உயிருக்கு பாதகம் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் பாக்குறீங்க, அது அரசோட கண்ட்ரோல் கீழே வருது அப்படின்னா நீங்க தாராளமா புகார் கொடுக்கலாம். ரோட்ல ஒரு மரம் வந்து பட்டு போய் இருக்கு, ரொம்ப காஞ்சி இருக்கு, அந்த வழியா நம்ம வந்து பைக்ல போய்கிட்டு இருக்கிறோம், அது இருந்தாலும் பார்த்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கரெக்டாக அவங்களை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒரு டிவி போஸ்ட் பாத்தீங்கன்னா மோசமான நிலைமை இருக்குது, அதை நீங்க பாக்குறீங்க, கடந்த மக்கள் போறாங்க, விழுந்து விளையாடா பாத்திப்படுறாங்க, உயிருக்கு ஆபத்து ஏதோ அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்க புகார் கொடுக்கலாம். அந்தந்த துறைக்கு முறையை கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்குரிய சிட்டிசன் சார்ட்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த வேலைக்கு எத்தனை டைம் எடுத்துக்கும் அவங்க கண்டிஷன் தெரியுது. மதுரை மாநகராட்சியில பாத்தீங்கன்னா ரோடு சரி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து 10 இந்த பள்ளங்களை சரி பண்றதுக்கு 10 நாள் டைம் எடுத்துக்கிறாங்க, அவங்க போட்டு சிட்டிசன் சார்ட்ல போட்டிருக்காங்க, சரிங்களா. அதே மாதிரி ரோடு சரி பண்றதுக்கு 30 போட்டிருக்காங்க, பெரிய பெரிய ரோடு சரி பண்றதுக்கு. ஸோ அந்த குறிப்பிட்ட கால அளவு வந்து ஒரு ஏழு அலுவலர்கள் நம்ம கொடுத்த பிறகுதான் நம்ம வந்து அடுத்த கம்ப்ளைண்ட்மே போறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஆமா அதிகபட்சம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்னாலுமே 30 நாள். எந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஜியோ நம்பர் 99 என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா 30 நாள் சரி பண்ணும், சரி பண்ண முடியாத பட்சத்துக்கு பாத்தீங்கன்னா தகவல் தெரிவிச்சு எத்தனை நாள் ஆக போறா, எத்தனை நாள் தேவைப்படுறதா ரிட்டர்ன் கொடுக்குன்னு சொல்லணும். ஆனா அதிகமா எந்த ஒரு அரசு அலுவலகமே இது செய்ய மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா இல்ல 30 நாள் அவசியம் இல்லைன்ற மாதிரி பதில் சொல்றாங்க. வாய்ப்பு இருக்கும் போதும் இந்த செக்ஷனை பயன்படுத்தி அந்த உயிர் சேதம் ஏற்படாத வரைக்கும் மத்தவங்க பயன்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். கண்டிப்பா நம்ம நமக்கு தெரிஞ்ச சிக்ஷனை பயன்படுத்துறோம் சரிங்களா, நம்மளால முடிஞ்ச சில விஷயங்கள் பண்றோம், அரசு அலுவலகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நான் வந்து எத்தனையோ பாதைகளை எத்தனையோ பேர் கலந்து போகும்போது அதை வந்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னு எத்தனை பேர் முயற்சி பண்றாங்க அப்படிங்கறது தெரியல. ஆனா நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு. நம்ம பண்ணல அரசாங்கம் வந்து அந்த அரசு யாரோ நல்ல மல்ல உள்ளம் படைத்த அலுவலகத்தை வந்து இது கவனிச்சு அதை புகார் செஞ்சு அதை மேல் நிறைய எடுத்து பண்ணிருக்காங்க. நம்ம சின்ன ஒரு கம்ப
இருந்தாலுமே நம்ம அவங்க கவனத்துக்கும் கொண்டு போகணும்பா. அது கண்டிப்பா அது வந்து பொதுமக்கள் செஞ்சாங்கன்னா இது எல்லாரும் செய்யலாம். எல்லாருமே பாத்தீங்கன்னா விலகி விலகி தான் போறாங்க. யாராவது குடும்பத்தில் விளைப்பு ஏற்படும் போது அதாவது கவர்மெண்ட் திட்டுறாங்க தவிர அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் எடுத்து எல்லாரும் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றாங்க. இப்ப ஒரு போட்டோ எடுத்து கார்பரேஷனுக்கோ அந்த அந்த செக்ரட்டரிக்கோ ஒரு வாட்ஸ்அப்ல போட்டோ யாரும் அனுப்பாதீங்கன்னா சொல்ல போறது இல்லை. There. Subscribe to my channel. And also press this bell icon.